இது வந்து முந்தி சுவிஸில் இருந்த டெலிஃபோன் பூத். இப்போ ஒவ்வொரு இடங்களில் வந்து முந்தி டெலிஃபோன் பூத் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ டெலிஃபோன் பூத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தகங்கள் இருக்குது. ஸோ ஒரு சின்ன குட்டி லைப்ரரி மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த புத்தகங்களை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வாசிச்சுட்டு திரும்ப புத்தகங்களை கொண்டு வைக்கலாம். அதே மாதிரி இங்கால சின்ன குழந்தைகளுக்கான புத்தகங்களும் இருக்குது. ஸோ இப்போ டெலிஃபோன் பூத்தின் பாவனை இல்லாதபடியாக இதை புதுசுமையாக செஞ்சுருக்காங்க. இதே போல் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.